கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா மார்ச் 17. அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து பத்து தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். பரிபூர்ணம் உடையவான் இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். மற்ற 25:28-29. ஒரு தாளந்தை புதைத்து வைத்த மனுஷனை இயேசு ஏன் இங்கு ஓர் உதாரணமாக எடுத்துக்கொண்டார்? குறைவு உள்ளவனாக காணப்படக்கூடிய அங்கங்களுக்குள் ஒரு பொறுப்பை உணர்த்தவே கொடுக்கப்பட்டுள்ளதா உள்ள தாளந்தில் குறைவுள்ளவர்களாக காணக்கூடியவர்கள் அதை அதிகப்படுத்தவே முயற்சிக்க வேண்டும். தங்களுடைய சக்திக்கு தக்கவாறு தேவ ஊழியத்தில் ஈடுபடவும் தனக்காகவும் தன் உடன் சகோதரர்களுக்காகவும் சத்தியத்திற்காகவும் உழைத்து தனக்கு கருளப்பட்ட தாளந்தை அசட்ட பண்ணாமலும் தான் குற்றப்படுத்தப்படாமலும் தன்னை காத்து கொள்ள வேண்டும். சிறு தாளந்தையும் விருத்தியாக்க முயற்சிப்போருக்கு அதை அதிகப்படுத்தி தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். தங்களுக்கு அருளப்பட்ட தாளந்தை விருத்தி செய்ய விரும்பாதவர்கள் அதை இழந்து போக நேரிடும். மத்தேயு 13:12 என்பதே ஆமென்.